ஸோ நரிக்குறவ சமூகத்தைச் சேர்ந்தவர்கள் வந்து அனுமதி மறுத்துக்கிறாங்க வெளியிலேயே. டைரக்டாக ஃபீல்டில் இருந்து ஃபேஸ் பண்ணியிருக்கீங்க, ஸோ என்ன நடந்துச்சு அந்த ரெண்டு பக்கமும் அவங்க உள்ள விடலை. இவங்க கிட்ட வந்து டிக்கெட் நீட்டும் போது அவங்க அடிக்க வந்தாங்க. அடிக்க வந்தாங்க கை வாங்கினாங்க போயிடு அப்படின்ட்டு. இது ஒரு படம் மட்டும் இல்லை, எங்களை வாரிசுக்கும் உள்ள விடலை. ஒவ்வொரு படமும் வரும்போது என்கிட்ட டிக்கெட் இருக்கும், நான் வந்து உள்ளே விட மாட்டேங்க. ஏன் உங்களை உள்ள விட மாட்டேங்க உங்களுக்கு தெரியுமான்னு கேட்டால், நாங்கள் அழுக்காக இருக்கும், குளிக்க மாட்டோம், நாங்கள் இப்படி இருக்கிறனால எங்களை உள்ள விட மாட்டேங்க அப்படின்ட்டு சிரிச்சிட்டே சொல்கிறாங்க. அந்த இடத்துல அவங்க வந்து க்ரஷ் பண்ணப்படுறாங்க, ஒடுக்கப்படுறாங்க அப்படின்ற புரிதல் கூட இல்லாமல் ஒரு அறியாமையில் இருக்கிறாங்க அந்த மக்கள். 100 ஆண்டுக்கு முன்னாடி எப்படி ஒடுக்கப்பட்ட மக்களை கோயில் உள்ள விடாமல் இருந்தாங்களோ, பெரியார் எப்படி அவங்க கோயில் உள்ள கூட்டு பண்ணாங்களோ, 100 ஆண்டு கழிச்சுமே நீங்க அந்த மக்கள் சினிமா தியேட்டர் உள்ள அவங்க உள்ளதுக்கு உண்மையான ரீசன் என்னன்னா, அவங்கள உடை வந்து அவங்க யாருன்னு சொல்லுது, அவங்களோட வெளித்தோற்றம் வந்து அவங்க எந்த கம்யூனிட்டியை சேர்ந்தவங்கன்னு சொல்லுது. அதான் அந்த இடத்துல அவங்க தடுத்தது வந்து அவங்க பின்னாடி இருக்கிற அந்த சாதியும் அந்த கம்யூனிட்டியும் தான் அவங்க அவங்கள அந்த இடத்துல உள்ள போகலாம் தடுத்ததே தவிர. இந்த தியேட்டருடைய உரிமையாளர் வந்து ஒரு அரசியல் பேக்ரவுண்ட் இல்லாலும் இந்த விஷயம்லாம் வந்து அவர் மீது நடவடிக்கை எடுக்கிறதுக்கு தயங்குறாங்க அதிகாரிகள். அவங்க அந்த இடத்துல என்ன வேணா பண்ணலான்னு. வந்து விடுதலை படம் ரிலீஸ் ஆனதுக்கு அப்புறம் அங்கேயும் ஒரு விஷயம் வந்து அரங்கேறியது, குழந்தைகளை வந்து உள்ள விடாம தடுத்துருக்காங்க. அந்த காணொலி நான் பார்த்தேன். ஸோ அவங்க பேசினது சரிதான், ஒரு சமுதாயத்துக்கான படம் வரும்போது குழந்தைகளுக்கு சொல்லித்தராம யாருக்கு சொல்லித்தரும். சக மனுஷன் எது வழியாக ஒடுக்கப்பட்டாலுமே அது தப்பு தான், அது சாதியாக இருந்தாலும் சரி, மதமாக இருந்தாலும் சரி, வர்க்கமாக இருந்தாலும் சரி, பாலினமாக இருந்தாலும் சரி. இப்பயுமே சஸ்பென்ஷன்லாம் இருக்கேன். ஸோ ஆமாம், ரீசெண்டாக ராகுல் காந்தி வந்து வெளியமைச்சாங்களே எம்பி பதவி தூக்கிட்டு 2 ஆண்டு சிறை, இதோட நான் கனெக்ட் பண்ணி பார்க்குறேன். அவர் பார்லிமெண்ட்டில் உள்ளே போயிட்டு என்ன கேள்வி கேட்டாரோ அதிகார வர்க்கத்துக்கு எதிராக அவரை வெளியமைச்சிட்டாங்க. ஸோ நான் அங்கே இருக்கிற அதிகார வர்க்கத்துக்கு எதிராக நான் கேட்ட கேள்வினாலே இப்போ எங்களை வெளியமைச்சிருக்கேன். குறைஞ்ச விலைக்கு பிளாட்ஸ் வேணுமா? போரூர்ல எல்லா வசதிகளோடையும் 2BHK அண்ட் 3BHK பிளாட்ஸ் ரொம்ப குறைஞ்ச விலைக்கு கொடுக்கறாங்க. ஸ்கூல், காலேஜ், ஹாஸ்பிட்டல், இண்டஸ்ட்ரியல் எஸ்டேட் எல்லாமே 3 கிலோமீட்டர்ஸ்குள்ளேயே அமைய பெற்ற நம்ம ஸ்ரீசாய் என்க்ளேவ் CMDA அண்ட் RERA அப்ரூவல் கொண்டது. இன்னும் 9 யூனிட்ஸ் மட்டுமே இருக்கு, உடனே புக் பண்ணுங்க. நம்ம ஸ்ரீசாய் என்க்ளேவ் ஆப்போசிட் டு போரூர் விநாயகர் டெம்பிள், சென்னை. செல் 7094222211. ஐ தமிழ் நேயர்களுக்கு வணக்கம். சமீபத்தில் ஒரு தனியார் தியேட்டரில் நரிக்குறவர் சமூகத்தைச் சேர்ந்தவர்களை வந்து தியேட்டரில் படம் பார்க்க விடாமல் அனுமதி மறுத்தது தொடர்பாக அந்த வீடியோவை சமூக வலைதளங்களில் வெளியிட்ட நம்பர் விவேக் என்பவர் நம்மோட இணைஞ்சிருக்கிறாரு. அவரிடம் கேட்பதற்கு நிறைய இருக்கு, வரங்க அவர்கிட்ட கேட்போம். வணக்கம் பிரதர். வணக்கம் சார். எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன். நீங்கள் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன். சமீபத்தில் இந்த இஷ்யூ வந்து நீங்கள் மிகப்பெரிய அளவில், அதாவது நரிக்குறவர் சமூகத்தைச் சேர்ந்தவர்கள் வந்து தியேட்டருக்கு படம் பார்க்க போயிருக்கிறாங்க, அவங்கள வந்து படம் பார்க்க விடாமல் அனுமதி மறுத்துக்கிறாங்க வெளியிலேயே, டிக்கெட்ஸ்லாம் இருந்தும் கூட அனுமதி மறுக்கப்பட்டிருக்கு. நீங்கள் வந்து அந்த வீடியோவை எடுக்கிறீங்க, வீடியோ எடுக்கும்போது கேட்குறீங்க ஏன் டிக்கெட் தான் இருக்கேன், நீங்கள் உள்ளே விட வேண்டியதானே, எதுக்காக உள்ளே விட மாட்டேங்குன்னு கேட்குறீங்க. ஒரு பக்கம் இன்னொரு சாக்கு வேறு சொல்கிறாங்க, அதாவது குழந்தைங்களை கூட்டிகிட்டு வந்தாங்க, குழந்தைங்களுக்கு இந்த படத்துக்கு அளவு கிடையாது அப்படின்ற ஒரு வகையிலையும் ஒரு கிளாரிஃபிகேஷனை அந்த தியேட்டர் சார்பாக கொடுத்துருந்தாங்க. நீங்கள் போய் அந்த டைரக்டாக ஃபீல்டில் இருந்து ஃபேஸ் பண்ணியிருக்கீங்க, ஸோ என்ன நடந்துச்சு அந்த முதல்ல? ஆக்சுவலாக நான் என்னோடய சேனல் ரிஃப்ளெக்ட்லேருந்து நான் பப்ளிக் பைட் எடுக்கிறதா தான் போயிருந்தாங்க. ஸோ 10 தலை ரிலீஸ் ஆகுது. ஸோ ஃபஸ்ட் டே ஃபஸ்ட் ஷோ பப்ளிக் பைட்காக தான் போயிருந்தேன். அப்போ வந்து உள்ளே எல்லாருமே போயிட்டு இருக்காங்க, டிக்கெட் எல்லாமே வாங்கிட்டு உள்ளே அமைச்சிட்டு இருக்காங்க. ஸோ இவங்களுமே போனாங்க, யாருன்னா நரிக்குறவர்கள் அவங்களுமே டிக்கெட் எடுத்து தான் போனாங்க. போகும்போது ரெண்டு பக்கமும் அவங்க உள்ள விடலை. இந்த பக்கம் போகும்போது அவர் சொல்கிறார் அவங்களாம் உள்ள விடாது அப்படின்றாரு. அதுக்கப்புறம் இவங்ககிட்ட வந்து டிக்கெட் நீட்டும் போது அவங்க அடிக்க வந்தாங்க. அடிக்க வந்தாங்க கை வாங்கினாங்க போயிடு அப்படின்ட்டு. ஸோ அதுக்கப்புறம் ஒரு ஆடு மாடி துரத்துற மாதிரி துரத்துறாங்க. ஸோ அதை நான் பார்த்தேன். ஸோ அதுக்கப்புறம் அவங்க மூவ் ஆன் ஆகிட்டாங்க. அதுக்கப்புறம் அவங்ககிட்ட போய் கேட்டேன் என்ன ஆச்சு அப்படின்ட்டு. உள்ளே விட மாட்டேறாங்க, டிக்கெட் இருக்கான்னு கேட்டேன், இருக்குன்னாங்க, சரி வாங்க அப்படின்ட்டு. அப்புறமா தான் வீடியோ எடுக்க ஸ்டார்ட் பண்ணேன். அந்த வீடியோவில் நீங்கள் வந்து பார்த்துருப்பீங்க என்னென்னலாம் நடந்திருக்கு அப்படின்ட்டு. அப்போ வந்து அந்த வீடியோவில் அவர் எதுவுமே பேசவே இல்லை. ஸோ சும்மா கை மட்டும் தான் அசிச்சார், உள்ளெல்லாம் விட முடியாது அப்படின்னாரு. இந்த பக்கம் இருக்கிறோம் கண்டுக்கவே இல்லாது. வீடியோ கட் பண்ணிட்டு நான் போயிட்டு அவர்கிட்ட கேட்குறேன் என்ன ரீசன் இப்போ நீங்கள் உள்ள விடாமல் இருக்கிறதுக்கு என்ன காரணம் அப்படின்னு கேட்டேன். அவங்க சொல்கிறாங்க உள்ளே போயிட்டு மக்கள்கிட்ட வந்து காசு கேட்பாங்க, நிம்மதியாக படம் பார்க்க விட மாட்டாங்க, தொல்லை பண்ணுவாங்க. இவங்ககிட்ட சொல்கிறேன் அக்கா நீங்கள் வெளியே வந்து நீங்கள் எது வேணால் பண்ணிக்கோங்க, உள்ளே போய் படம் மட்டும் பார்த்துட்டு வந்தாங்க கேட்குறேன். சரி இப்போ அந்த மாதிரி ஓகே அப்படின்ட்டாங்க. சரி ப்ரோ அவங்க ஓகே சொல்ல உள்ளே விடுங்க, நீ யார் வந்து கேட்குறதுக்கு, அவங்க போய் உள்ளே ஏதாவது தொல்லை பண்ண நீ வந்து பார்த்துப்பியா அப்படின்ற மாதிரி அவங்க டோனே ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக இருந்தது.
ஸோ அந்த கரரா அவங்கள்ட்ட பேசியிருக்கிறாங்க. ஆ, என்கிட்ட கரரா தான் பேசினாங்க. அடுத்து என்னோட சேனல் எம்டிக்கு நான் கால் பண்ணுறேன், அவங்க வராங்க. ஸோ அவங்க வந்துட்டு அந்த படம் முடிச்சுட்டு பின்னாடி அவங்ககிட்ட ஒரு ரிவ்யூ ஒன்று கேட்குறோம். அவங்க சொன்னது தான் இன்னும் அதிர்ச்சியாக இருந்தது. என்னன்னா, இது ஒரு படம் மட்டும் இல்லை, எங்களை வாரிசுக்கும் உள்ள விடலை. ஒவ்வொரு படமும் வரும்போது என்கிட்ட டிக்கெட் இருக்கும், ஆனால் அவங்க வந்து உள்ளே விட மாட்டேறாங்க எங்களை. அந்த அண்ணா இன்னொருத்த சொல்கிற, ஏன் உங்களை உள்ள விட மாட்டேறாங்க உங்களுக்கு தெரியுமான்னு கேட்டால், நாங்கள் அழுக்காக இருக்கோம், அழுக்கு துணி போட்டிருக்கோம், குளிக்க மாட்டோம், நாங்கள் இப்படி இருக்கிறனால எங்களை உள்ள விட மாட்டேறாங்க அப்படின்ட்டு சிரிச்சிட்டே சொல்கிறாங்க. அதாவது அவங்க அந்த இடத்துல அவங்க வந்து க்ரஷ் பண்ணப்படுறாங்க, ஒடுக்கப்படுறாங்க அப்படின்ற புரிதல் கூட இல்லாமல் ஒரு அறியாமையில் இருக்கிறாங்க அந்த மக்கள். அவங்கள வந்து இந்த மாதிரி ஒரு தீண்டாமையான செயலில் ஈடுபடுறது வந்து ரொம்ப ரொம்ப தப்பான ஒரு விஷயம். ஸோ தொடர்ச்சி அது வந்து நடந்துகிட்டே இருக்குது. அன்றைக்கி ஒரு நாள் இல்லை, அன்றைக்கி நான் பார்த்தேன், சரி ஓகே வீடியோ எடுத்து போட்டேன், எனக்கு எல்லாருமே தெரியுது அதுக்கு முன்னாடி எத்தனையோ டைம் வந்து நடந்திருக்கு அப்படின்றாங்க. ஆஃப்டர் தட் அதுக்கப்புறம் என்னோடய எம்டி போயிட்டு நாங்கள் எல்லாருமே போய் கேட்குறோம், நாங்கள் மைக் எடுத்துகிட்டு போய் நிற்கும் போது தள்ளி விடுறாங்க. போலீஸ் எல்லாமே பக்கத்தில் இருந்தாங்க, கேமராலாம் உடச்சி போட்டுருவேன் அப்படின்ட்டு மிரட்டுற மாதிரிலாம் பேசினாங்க. ஸோ நடந்த இன்சிடெண்ட் இதுதான் அந்த இடத்துல ஸ்பாட்டில். ஓகே, இப்போ அதுக்கப்புறம் வந்து நிறைய சேனல்களில் அந்த சமூகத்தை சேர்ந்தவங்க பேட்டி கொடுக்குறாங்க, அங்கே தியேட்டருக்கு போனவங்களும் அந்த பேட்டியை கொடுத்துருக்குறாங்க. இப்போ அவங்க சொல்லும் பொழுது, எங்களுக்கு வந்து இதற்கு முன்னாடியே இந்த மாதிரியான சம்பவங்கள் பல சம்பவங்கள் நாங்கள் ஃபேஸ் பண்ணுறோம் அப்படின்ற விஷயத்தை நீங்கள் கூட இப்போ கோட் பண்ணி காட்டுறீங்க. இது வந்து வாடிக்கையாக இருக்குது அப்படின்ற விஷயத்தை வந்து அவர் ரொம்ப வெள்ளாந்தியாக தான் சொல்கிறாங்க. அவங்களுக்கு வந்து தான் பாதிக்கப்படுறோம், தான் ஒடுக்கப்படுறோங்கிற விஷயமே அவங்களுக்கு தெரியல. தொடர்ந்து இது மாதிரியான விஷயங்கள் வந்து நடந்துக்கிட்டு இருக்கிறத நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? ஏன்னா ஒரு ரிப்போர்ட்டராக நீங்கள் இருக்கிறீங்க, நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? இல்லை, இது ரொம்ப ரொம்ப மன வருத்தத்துக்குரிய விஷயம்தான். நீங்கள் பார்த்தீங்கன்னா இன்றைக்கி இஷ்யூ நடந்த அன்றைக்கி தான் வைக்கமோட 100வது விழா வந்து செலிப்ரேட் பண்ணுறாங்க. இன்றைக்குமே சிஎம் அவர்கள் வந்து அங்கே போயிட்டு இருக்காங்க நினைக்கிறேன். 100 ஆண்டுக்கு முன்னாடி எப்படி ஒடுக்கப்பட்ட மக்களை கோயில் விடாமல் இருந்தாங்களோ, பெரியார் எப்படி அவங்க கோயில் உள்ள கூட்டு பண்ணாங்களோ, 100 ஆண்டு கழிச்சுமே நீங்கள் அந்த மக்கள் சினிமா தேட்டரில் உள்ளல. சினிமா தேட்டருன்றது எத்தனையோ படங்கள் வருது, எத்தனையோ படங்களை பற்றி நம்ம பேசுகிறோம். அந்த படங்கள் எல்லாமே கேஸ்ட் வந்து இல்லாத மாதிரி காட்டுறாங்க, சமத்துவமாக இருக்கிற மாதிரி காட்டுறாங்க. இந்த மாதிரி மக்களுக்கான படங்கள் வருது. அந்த மாதிரி படத்தை பார்க்க போகணுன்னாலே அந்த மக்கள் சாதியின் பேரால் ஒடுக்கப்பட்டு அதுக்குன்னு ஸ்ட்ரகிள் பண்ணி தான் உள்ள போக வேண்டியதாக இருக்குது. இன்னொன்று, 100 வருஷம் கழிச்சுமே இந்த மாதிரி நிலைப்பாடு இருக்கிறதுக்கு வந்து மக்களோட மனநிலை தான் இதுக்கு வந்து காரணம். ஸோ அம்பேத்கர் அழகாக சொல்லியிருப்பார், சாதின்றது வந்து ஒரு மனநோய் தான் அப்படின்ட்டு. ஸோ இங்கே அதுதான் காட்டியிருக்காங்க. அந்த இடத்துல நீங்கள் சொன்னீங்க, இந்த மாதிரி யூவிஏ இருக்குது, குழந்தைங்களாம் வந்தாங்க, அதனால தான் அங்கே உள்ள விடலை அப்படின்ட்டு. உண்மையான காரணம் தான் அங்கே அது கிடையாது. அது சும்மா பூசி முழுகிறதுக்காக அவங்க வச்சுருக்காங்க அந்த ரீசன்ஸ் எல்லாமே தேடுறாங்க, அவ்வளோதானே தவிர மற்றபடி அதெல்லாமே காரணம் கிடையாது. அவங்க உள்ளோடதுக்கு உண்மையான ரீசன் என்னன்னா, அவங்களோட உடை வந்து அவங்க யாருன்னு சொல்லுது, அவங்களோட ஸ்லாங், அவங்களோட பேச்சு வந்து அவங்க எங்கேருந்து வராங்கன்னு சொல்லுது, அவங்களோட வெளித்தோற்றம் வந்து அவங்க எந்த கம்யூனிட்டியை சேர்ந்தவங்கன்னு சொல்லுது. ஆக அந்த இடத்துல அவங்க தடுத்தது வந்து அவங்க பின்னாடி இருக்கிற அந்த சாதியும் அந்த கம்யூனிட்டியும் தான் அவங்க அவங்கள அந்த இடத்துல உள்ளே போகலாம் தடுத்ததே தவிர மற்றபடி எதுவும் இல்லை. இல்லை, இப்போ அவங்க வந்து ஒரு கிளாரிஃபிகேஷன் கொடுத்தாலும் கூட மற்ற மக்கள்லாம் படம் பார்க்க போகிறாங்க, குழந்தைகளை கூட்டிகிட்டு தான் போகிறாங்க, அவங்களுக்கு எந்த ஒரு ரெஸ்ட்ரிக்ஷன்ஸுமே கொடுக்கல. நம்ம அந்த வீடியோஸ்னே பார்க்குறோம். ஏன்னா மற்ற சமூகத்தை சேர்ந்தவங்களாக இருக்கட்டும், இல்லை மற்ற சமூகத்தை மீன்ஸ் மற்ற மக்கள் சொல்கிறேன், மற்ற மக்கள் போகும்பொழுது அவங்களுடைய குழந்தைகள் எல்லாத்தையுமே கூட்டிகிட்டு போகிறாங்க. அப்போ எந்த ஒரு ரெஸ்ட்ரிக்ஷனுமே சொல்லலை, குழந்தைகளை ஏன் கூட்டிகிட்டு போகிறீங்கன்னு அப்போ கேட்கலையே, எதுக்காக இவங்களை மட்டும் கோட் பண்ணி கேட்குறாங்க? இது ஒரு ரீசனாக வச்சு தான் அவங்க கேட்குறாங்க அப்படிங்கிறீங்க? அதுதான் சொல்கிறேன், இதுக்கு பின்னாடி இருக்குது சாதிய கட்டமைப்பு தானே. இதுக்கு பின்னாடி இருக்க அவங்க யாருன்னு எங்கேருந்து வராங்கன்னு தெரியுதுல, ஒரு வெளித்தோட்டத்தை வச்சு அவங்க டிசைட் பண்ணுறாங்களே. ஸோ அவங்க பசங்க எல்லாமே போகிறாங்க, அவங்க டிப்டாப்பாக ட்ரெஸ் பண்ணிட்டு போகிறாங்க. ஆக்சுவலாக அவங்களோட புறத்தோற்றன்றது அவங்களோட பொருளாதார அடிப்படை ரீதியில் அவங்க வந்து கட்டமைச்சுப்பாங்க. அவன் என்ன ஷர்ட்டு போகிறான், என்ன பேண்ட்டு போகிறான், எப்படி அவன் தலை வச்சுக்கிறான், எப்படி அவன் குளிக்கிறான், என்னென்ன சோப்பு யூஸ் பண்ணுறான் அப்படின்ட்டு அவங்களோட பொருளாதார நிலைக்கேற்ப அவங்க வந்து இது பண்ணுவாங்க. ஸோ அப்படி இருக்கும்போது ஆப்வியஸாக அந்த இடத்துல வந்து அவங்க உள்ளோட காரணம் வந்து இதுதான். ஸோ அந்த மக்கள் போகிறாங்க, இந்த மக்கள் ஏன் போகல அப்படின்னு இது பண்ணும்போது டிக்கெட் இருக்குது, இந்த மக்கள்கிட்டையும் டிக்கெட் இருக்குது, இந்த மக்கள்கிட்டையும் டிக்கெட் இருக்குது. அதிகபட்சம் உள்ளே போக்கு தேவையானது டிக்கெட் மட்டும்தான், காசு கொடுத்து டிக்கெட் வாங்கியிருக்கோம், போய் படம் பார்த்துட்டு வெளியே வரப்போகிறோம், இதுதானே. அதையும் தாண்டி அவங்களுக்கு அந்த இடத்துல என்ன வந்து இடிக்குது? இப்போ சக மனுஷனை மனுஷனாக பார்க்காத ஒரு நிலைப்பாடு தானே அந்த இடத்துல வந்து இடிக்குது, ஒரு தீண்டாமை தானே அந்த இடத்துல வந்து அவங்களுக்கு வந்து உள்ளே போகாமல் தடுக்குது, ஒரு சாதி கொடுமை தானே அவங்க வந்து உள்ளே போகாமல் தடுக்குது. இப்போ அந்த தடுத்த அந்த நபர் வந்து ஒரு சேனலில் பேட்டி கொடுக்குறாரு, நிர்வாகம் சொல்கிறது தான் நாங்கள் கேட்க முடியும், நாங்கள் வந்து நாங்களாம் ஒன்றும் பண்ண முடியாது, நிர்வாகம் என்ன சொல்கிறதோ அதை தான் நான் செய்கிறேன் அப்படிங்கிறாரு. இப்போ நிர்வாகமும் இதில் வந்து முழு முழு காரணமாக இருக்குது அப்படின்னு எடுத்துக்கலாமா? இல்லை, இவங்க பல முறை இந்த மாதிரி நடந்திருக்குன்னு சொல்லும் போதே நிர்வாகத்து மேலே நம்ம ஒரு கண்ணை வைக்கணும். ஏன்னா ஆன்ஸ்பாட்டில் நடந்திருந்தால் ஓகே, இந்த இவர் வந்து இந்த மாதிரி பண்ணலாம் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஸோ அந்த ஆட்கள் மேலே வந்து நடவடிக்கை எடுத்திருக்கிறதா சொல்லியிருந்தாங்க, வழக்கு பதிவு வந்து போட்டிருக்கோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க 2 டிக்கெட் செக்கர்கிட்ட. அது மட்டும் தான் முக்கியமான கேடாக கிடையாது, அவருமே ஒரு நார்மலாக ஒரு தொழிலாளி தான், சாதாரண உழைக்கிற தொழிலாளி தான். ஸோ அவருமே தினந்தோறும் அவரோட வேலையை தான் செஞ்சுட்டு இருக்காரு, அதனால் அவங்க சொன்னதை வந்து நம்ம ஏற்றுக்கல, அவங்க தப்பு பண்ணியிருக்காங்க தான்.
ஆனால் அதை மட்டும் தான் பார்க்கணுமே தவிர கிடையாது. ஸோ அவங்க அவங்களே சொல்லியிருக்காங்க நிர்வாகமும் இதில் இன்வால்வ் ஆகிருக்கு அப்படின்ட்டு. ஸோ நிர்வாகம் அதுக்கான கண்டனம் எதுவுமே தெரிவிக்கல. அந்த ஒரு ஊழியர் வந்து எதாவது தப்பு பண்ணால் நிர்வாகத்துக்கிட்ட தான் போவோம். இப்போ எப்படி ஸ்கூலில் வந்து ஒரு பையன் தப்பு பண்ணால் எச்எம் கிட்ட கூட்டு போய் நிற்க வைக்கிறாங்க, அவங்க வந்து பார்த்துக்கிறாங்களே. ஊழியர் வந்து அவங்க கண்டிக்கணும், இந்த மாதிரி செய்யாதீங்க, இது தப்பு அப்படின்னு நிர்வாகம் எந்த ஒரு ஸ்டேட்மெண்ட்டும் விடலை. எங்களோட ஊழியர்கள் வந்து நாங்கள் கண்டிக்கிறோம், இனிமேல் இந்த மாதிரி தீண்டாமை வந்து அங்கே நடக்காது அப்படின்ட்டு ஒரு ஸ்டேட்மெண்ட் விட்டாங்களா, ஒரே ஒரு அறிக்கையாச்சு விட்டாங்களா, இல்லை இதுக்கு நடந்ததுக்கு நாங்கள் அப்பாலஜைஸ் பண்ணுறோம், இதுக்கு மேலே இந்த மாதிரி நடக்காதுன்னு எந்த ஒரு அப்பாலஜைஸும் பண்ணலை. ஆக ஏதோ ஒரு இடத்துல நிர்வாகத்துக்கு இங்கே தொடர்புக்கிறதா தானே பார்க்கப்படுது. ஸோ ரெகுலராக தினந்தோறும் அரங்கேறுது அப்படின்னும் போது நிர்வாகத்துக்கும் கண்டிப்பாக தொடர்பு இருக்கும். ஏன்னா அந்த ஊழியரே சொல்கிறாருல, எங்களுக்கு சொல்கிற வேலையை தான் நாங்கள் செய்ய முடியும் அப்படின்ட்டு. இவர் பண்ண தப்புனா அவருக்கு ஆர்டர் கொடுத்த அந்த இதுவுமே தப்பு தானே, மேலே இருக்கிறதுமே தப்பு தான். இல்லை அவங்க வந்து ஒரு ப்ரெஸ் ரிலீஸ் ஒன்று கொடுத்தாங்க, அதில் கொடுத்தபொழுது அவங்க சொன்ன ரீசன் இதாக குழந்தைங்களை கூட்டிகிட்டு வந்தாங்க, அதனால தான் அவங்கள நாங்கள் வந்து உள்ளே விடலை அப்படின்ற ஒரு விஷயத்தை தான் அவங்க சொல்கிறாங்க. திரும்ப வந்து அவங்கள அலோவ் பண்ணி அதுக்கப்புறம் இந்த இஷ்யூ ஆனதுக்கப்புறம் உள்ளே அலோவ் பண்ணி தேட்டரில் படம் பார்க்க விடுறாங்க. இப்போ இந்த இரட்டை மனநிலை எப்படி பார்க்குறீங்க? இல்லை ஃபஸ்ட்டு சொன்ன ஸ்டேட்மெண்ட் வந்து இது எப்படியா கடந்து போயிடணும், சும்மா இதுக்கு ஒரு ஸ்டேட்மெண்ட் விடணும் அப்படின்னு பூசி முழுவதுக்காக யூஏயோட சர்டிஃபிகேட் இருக்குது இந்த படம், அதனால் நாங்கள் வந்து உள்ளே விடலை. யூஏ சர்டிஃபிகேட் என்ன சொல்லுது, குழந்தைங்களும் அலோவ் பண்ண விடான்னு சொல்லுது, பேரண்ட்ஸோடு வந்து அலோவ் பண்ணலான்னு சொல்லுதில்ல. ஸோ அதுக்கப்புறம் அந்த ட்வீட் வந்து அவர் டெலீட் பண்ணுறாரு. ஸோ அதுவுமே அங்கே வந்து ஃபால்ஸாக தான் இருக்குது. இன்னொன்று, எல்லாம் மிகப்பெரிய பிரபலங்களோட குழந்தைகள் எல்லாமே போய் பார்க்குறாங்க, கை குழந்தைங்களாம் தூக்கிட்டு போய் பார்க்குறாங்க. நீங்கள் சமூக வலைதளங்களை பார்த்துப்பீங்க, எத்தனையோ போஸ்டர்கள் எல்லாமே ஷேர் ஆனது, அவங்க எல்லாருமே குழந்தைகளோடு தான் போய் பார்க்குறாங்களே தவிர யாரும் குழந்தைங்கள் எல்லாம் படத்துறை பத்தத்தில் படத்துறை இயக்குனரே பேட்டி கொடுத்துருக்காரு, அப்படிலாம் ஒன்றும் கிடையாது, குழந்தைங்களோட வந்து பார்க்கலான்ற விஷயத்தையும். ஆ, இதுக்கு மேலே அதுதான் என்ன இருக்கு. இல்லை இப்போ இந்த விஷயம் வந்து தொடர்ந்து ரொம்ப நாளாகவே நடந்துகிட்டு இருக்கு அப்படின்ற விஷயத்தையும் சொல்கிறாங்க. இப்போ நேற்று அந்த சம்பவம் நடந்ததுக்கப்புறம் இப்போ அந்த ஊழியர் மேலே வழக்கு பதிவு செய்யப்பட்டிருக்கு, அதே மாதிரி மனித உரிமைகள் ஆணையம் இப்போ விசாரணைக்கு தியேட்டருக்குள்ளே போயிருக்கிறாங்க, இதை எப்படி பார்க்குறீங்க? முதல்ல இந்த இடத்துல வழக்கு பதிவு செய்யப்பட்டது வந்து ரொம்ப தாமதமான ஒரு விஷயம். ஏன்னா அந்த இடத்துல நடக்கும்போது காவல்துறை அதிகாரிகள் எல்லாருமே இருந்தாங்க, எங்கள் பக்கத்தில் இந்த பக்கம் ரெண்டு காவல்துறை அதிகாரிகள், அந்த பக்கம் ஒரு மூணு பெண் போலீஸ் இருந்தாங்க, இந்த பக்கம் அதிகாரிகள் இருந்தாங்க. அவங்க எங்களை பிடிச்சி தள்ளி விடும் போதும் பக்கத்தில் தான் நின்று இருந்தாங்க. போப்போ போப்போ தான் எங்கள் தான் சொல்லிட்டு நாங்கள் கேட்குறோம், சார் இந்த மாதிரி நடக்குது உள்ளே விட மாட்டேங்க, டிக்கெட் இருக்குது, நீங்கள் என்னென்னு கேளுங்கன்னு நாங்கள் சொன்னோம். அதுக்கு அவங்க சொன்ன பதில் வந்து எங்கள் வேலை பாதுகாப்பு கொடுக்குறது தான், யார் உள்ளே போகிறோம் உள்ளே வரான்னு பார்க்குறது வந்து எங்கள் வேலை கிடையாது அப்படின்னாங்க. இது எப்படி பார்க்கணும், அந்த இடத்துல ஒரு தீண்டாமை அரங்கேறுது, அந்த இடத்துல அரசியலமைப்புக்கு எதிரான ஒரு செயல் அங்கே வந்து அரங்கேறுது, சட்டத்துக்கு புறமான ஒரு செயல் வந்து அங்கே அரங்கிறது அப்படின்னும் போது காவல்துறைக்கு அதுக்கு எப்படி சம்மந்த இல்லாமல் இருக்கும்? இப்போ நம்ம வழக்கு பதிவு போடணும் அப்படின்னாலே காவல்துறைக்கு தான் நான் போகணும், எனக்கும் அதுக்கு சம்மந்தம் இல்லைனா இது என்ன மாதிரி நிலைப்பாடு அது? ஆக அந்த இடத்துல காவல்துறை அதிகாரிகள் அங்கே கண்டிச்சிருந்தா இந்த அளவுக்கு வந்திருக்க வேண்டிய அவசியம் இல்லைன்னு நான் சொல்கிறேன். ஸோ அந்த இடத்துல கண்டிக்க தவறுனது தான் இவ்வளோ பெரிய இதுவாகவே ஆயிருக்காங்க. இல்லை இப்போ இவங்க மேலே இப்போ வழக்கு பதிவு செய்யப்பட்டிருக்கு, இது அடுத்த கட்டமாக எந்த மாதிரியான நடவடிக்கை எடுக்கணுன்றீங்க? ஏன்னா தியேட்டர் மேலே பெரிய அளவில் நடவடிக்கை எடுத்த மாதிரி தெரியல, இப்போ தான் விசாரணை ஆணையம் உள்ளே போயிருக்கிறாங்க. இப்போ வந்து இவர் மேலே, அதாவது அந்த ஊழியர் மேலே மட்டும் வழக்கு பதிவு செய்யப்பட்டிருக்கு, அடுத்த கட்டமாக என்ன நடவடிக்கை வேணும்னு நினைக்கிறது? இல்லை எனக்கு அந்த இடத்துல வந்து அந்த ஊழியர்களை பலி கொடுக்குறாங்களோன்னு தோணுது. எனக்கு இவ்வளோ பெரிய விஷயத்தில் ஒரு பர்மனண்டான ஒரு சொல்யூஷன், ஒரு ஆக்கப்பூர்வமான எந்த ஒரு நடவடிக்கையும் எடுக்காமல் அந்த ஊழியர் தானே பலி கொடுத்துடலாம் அவங்க அப்படின்ற மாதிரி அப்படின்ற மாதிரி கண்ணோட்டம் தான் எனக்கு இருக்குது. ஏன்னா அவ்வளோ பெரிய நிர்வாகத்தை பொட்டிக்காகனா அவங்களை பலி கொடுத்தா தான் முடியும். ஸோ அந்த நிர்வாகத்தின் மேலேயும் இந்த ஊழியர் அவரே சொல்கிறாரு நிர்வாகத்தினால தான் நாங்களே பண்ணுறோம் அப்படின்ட்டு, இதே மாதிரி ஆக்ஷன் அந்த நிர்வாகத்து மேலேயும் பண்ணும். அங்கே பாயத்துக்கான காரணம் என்ன அப்படின்னா அவங்களோட நிலைப்பாடு தான். நிலைப்பாடுனா அவங்க எந்த இடத்துல இருக்காங்க, ஏன் இன்னும் அந்த இடத்துல வந்து போகாமல் இருக்குது அப்படின்ற ஒரு கேள்வி வந்து நம்ம இது பண்ணோம். இந்த தியேட்டருடைய உரிமையாளர் வந்து ஒரு அரசியல் பேக்ரவுண்டில், பெரிய அளவில் ஒரு அரசியல் பேக்ரவுண்டில் உள்ளால் மிகப்பெரிய அளவில் ஒரு பொறுப்பில் இருக்கிறாரு, மாநில அளவிலான ஒரு பொறுப்பில் இருக்கிறாரு. இப்போ இந்த விஷயம்லாம் வந்து அவர் மீது நடவடிக்கை எடுக்கிறதுக்கு தயங்குறாங்க அதிகாரிகள் அப்படின்னு எடுத்துக்கலாமா? அப்போது அவங்க அந்த இடத்துல என்ன வேணால் பண்ணலான்னு இருக்காங்க. சட்டன்றது எல்லாருக்கும் ஒன்று தானே. இந்திய அரசியல் சட்டம் என்னன்னு சொல்லுது, இந்தியாவில் இருக்கிற எல்லா குடிமகளும் ஒரே நேர்கோட்டில் வச்சு தான் பார்க்கணும்னு சொல்லுது. யாது யாராக இருந்தாலும் சரி, எவ்வளோ பெரிய யாராக இருந்தாலும் சரி, குடியரசுத் தலைவனாக சரி, குடிசில் வாழ்கிறவனாக இருந்தாலும் சரி, எல்லாரையும் நீங்கள் நேர்கோட்டில் வச்சு தான் பார்க்கணும் அப்படின்னு சொல்லுது. தப்பு யார் செஞ்சாலுமே தவறு தான். இதுக்கான சொல்யூஷன் என்னவாக இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, அடுத்த கட்ட நடவடிக்கைகள் இந்த மாதிரி இன்னும் கொஞ்சம் வீரியமாக இருக்கணும், இந்த மாதிரி எதுவுமே நடக்காமல் அரங்கேறாமல் அதுக்கு இதில் ஆக்ஷன் எடுத்தால் தானே முடியும். இதுக்கு அவங்க என்ன ஆக்ஷன் எடுக்கிறாங்களோ இதை பேஸ் பண்ணி தான் அடுத்து வர தியேட்டர்கள்லையும் படங்கள்லையும் இந்த மாதிரி மக்களை இந்த மாதிரி பண்ணாமல் இருப்பாங்க. இப்போ வந்து விடுதலை படம் ரிலீஸ் ஆனதுக்கப்புறம் அங்கேயும் ஒரு விஷயம் வந்து அரங்கேறியிருக்கு, அதாவது குழந்தைகளை வந்து உள்ளே விடாமல் தடுத்துருக்காங்க ஐநாக்ஸ் தியேட்டர்னு நினைக்கிறேன்.
அந்த தியேட்டரில் வந்து இது மாதிரி குழந்தைகளை உள்ளே விடாமல் குழந்தைகளுக்கு அனுமதி கிடையாது அப்படின்ற ஒரு விஷயத்த சொல்லியிருக்கிறாங்க. இது மிகப்பெரிய அளவில் ஒரு சர்ச்சையை ஏற்படுத்தி அங்கே இருக்கக்கூடிய பொதுமக்கள்லாம் கேள்வி கேட்குறாங்க. மக்களுடைய வழியை சொல்லக்கூடிய ஒரு படத்தை வந்து போய் இப்போ குழந்தைகள் பார்க்குறதுல என்ன தப்பு இருக்குது, பேரண்ட்ஸ் நாங்களே அனுமதிக்கிறோமே அப்படின்ற விஷயத்தையும் சொல்கிறாங்க. கூடவே அறகுறையாக நடிகைகள் ஆடுறதையெல்லாம் வந்து அலோவ் பண்ணுறீங்க, அதுக்கெல்லாம் குழந்தைகள் போய் பார்க்கலாம், இந்த விஷயத்தை பார்க்கக்கூடாதா அப்படின்ற மாதிரிலாம் ஆரோக்கியம் நடந்து அதுக்கப்புறம் காவல்துறை வந்து வெளியேற்ற வந்த காவல்துறையை வந்து வெளியில் போயிடுறாங்க. இப்போ இந்த விஷயமும் வந்து அதனை தொடர்ந்து மறுநாள் இந்த விஷயம் நடக்குது, இதை எப்படி பார்க்குறீங்க? இல்லை, அந்த காணொலி நான் பார்த்தேன். ஸோ அவங்க பேசுனது சரிதான், ஒரு சமுதாயத்துக்கான பணம் வரும்போது குழந்தைகளுக்கு சொல்லித்தராம யாருக்கு சொல்லித்தருது? குழந்தைகளை அப்பத்துலேருந்தே அந்த சமுதாயத்தோடு புழங்கும் போது தான் அவங்களுக்கான முற்போக்கான சிந்தனைகள் தான் அங்கே வந்து விதைக்கப்படும். அந்த அக்கா கரெக்டாக தான் பேசினாங்க. அந்த இடத்துல என்னோடய குழந்தைக்கு நான் எதை காட்டணும் எதை காட்டக்கூடாதுன்னு டிசைட் பண்ணுறதுக்கு நீங்கள் யார் அப்படின்ற கேள்வி எல்லாமே அங்கே முன் வச்சுருந்தாங்க. அந்த இடத்துல ஏன் அந்த குழந்தைங்க வந்து இந்த படத்தை வந்து காட்டக்கூடாது அப்படின்னு சொன்னாங்களோ அவங்க சரியான விளக்கமோ எதுவுமே தரல. இது எப்படி பார்க்க நான் பார்க்குறேன் அப்படின்னா, இந்த பக்கம் ஒரு தீண்டாமை அரங்கிறது, சமூக விரோத செயல் அரங்கிறது, பக்கத்தில் நின்று கண்ணும் காணாமல் இருக்கிற ஒரு காவல்துறை அதிகாரிகள் இந்த பக்கம் உள்ளே வந்து அந்த குழந்தைங்களை பிடிச்சிட்டு வந்து வெளியேற்றுறாங்க. அதாவது ஒரு சமுதாயத்துக்கான ஒரு படமாக கருதப்படுற விடுதலை படத்தில் வந்து அந்த குழந்தைங்களை வந்து வாண்டடாக வந்து பிடிச்சிட்டு வந்து வெளியேற்றுறாங்க. இது எந்த மாதிரி நிலைப்பாடாக இருக்கும், அவங்களோட மெயின் அவங்களோட ஒர்க் என்னவாக இருக்கும் இந்த இடத்துல? ஸோ அவங்களோட முக்கியத்துவம் வந்து இதுக்கு தானே கொடுக்கணும், இதுக்கு இல்லை, ஆக்சுவலாக இது பாராட்டு தான் செய்யணும். ஸோ இதுக்கு தானே அவங்க வந்து குரல் கொடுக்கணும். இந்த மாதிரியான விஷயத்தை வந்து ஃபோக்கஸ் பண்ணுறதுட்டு இதுக்கு பண்ணுறது வந்து சரியில்லை தான் நினைக்கிறேன். ஏன் இப்போ திரையரங்கை பொறுத்த வரைக்கும் வந்து உண்மையாக சொல்லப்போனால் அது வந்து ஒரு சமத்துவத்தை பேணக்கூடிய ஒரு விஷயமாக தான் பார்க்கப்படுது. ஏன்னா 100 ஆண்டுகளுக்கு முன்பே அந்த விஷயத்தை உடைச்சிருக்கிறாங்க. ஏன்னா கலைகள் மூலமாக எல்லா பலதரப்பட்ட மக்களும் வந்து பார்க்குற மாதிரியான ஒரு சூழ்நிலை வந்து ஏற்படுத்தியிருக்கிறாங்க. அந்த இடத்துல இது மாதிரியான ஒரு சம்பவங்கள்லாம் அரங்கேறத எப்படி நீங்கள் அணுகிறீங்க? அதுதான் இப்போது ரீசெண்டாக வெற்றிமாறன் அவர்கள், அதுக்கப்புறம் விஜய் சேதுபதி அண்ணா, ஜிவி பிரகாஷ் அண்ணா, பிரியபவன் எல்லாருமே டெக்ஸ்ட் பண்ணி ட்வீட் போட்டிருந்தாங்க, இது கண்டனங்களுமே தெரிவிச்சிருந்தாங்க. ஸோ சினிமா உலகத்தில் ரொம்ப ரொம்ப சொற்பமான ஆட்கள் தான் இதுக்கான கண்டனங்களை வந்து தெரிவிச்சிருக்காங்க. அதுதான் நான் முன்னாடி சொன்ன மாதிரி தான், சினிமான்றது எல்லா எந்த ஒரு சாதியும் கலக்காத மதமும் கலக்காத எல்லா மக்களுமே ஒன்றா உட்காந்து பார்க்குற இடம் நம்ம ரொம்ப நாள் பெருமையாக பேசிகிட்டு இருந்தோம் தமிழ்நாட்டில். ஆனால் இப்போ அது இல்லைல்ல, அந்த மாதிரி மக்கள் ஒடுக்கப்படுறத ஒரு படமாக எடுத்து காட்டுற அந்த படத்தை பார்க்க போகிறது கூட அந்த ஒடுக்கப்பட்ட மக்களுக்கு வந்து அங்கே அனுமதி மறுக்கப்படுது. ஏன்னா சாதி, ஏன்னா அந்த அந்த நிலைப்பாடு தான், அந்த தன்மை தான். ஸோ இது எல்லாமே கண்டிப்பாக நான் மாறணும்னு நினைக்கிறேன். ஸோ இதுக்கு வந்து இன்னும் நிறைய பிரபலங்கள் வந்து இதுக்கு வந்து முன் வந்து அந்த மக்களுக்கான அவங்க கூட நின்னா போதும். இப்போ இறுதியாக நீங்கள் வந்து என்ன சொல்லணும்னு விரும்புகிறீங்க மக்களுக்கு? இல்லை, இந்த இஷ்யூ வந்ததுக்கு பின்னாடி நிறைய பேர் வந்து சமூக வலைத்தளங்க என்னோடய தனிப்பட்ட அக்கௌண்ட்டில் வந்து நிறைய பேர் வாழ்த்துக்கள் தெரிவித்தாங்க, கங்கனா தெரிவித்தாங்க, நிறைய பேர் இந்த மாதிரி இன்னும் உங்களை மாதிரி நிறைய பேர் வரணும்னு தெரிவித்தாங்க. எல்லாருக்குமே ரொம்ப நன்றி. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இவங்க எனக்கு தெரிவித்த ஆதரவு வந்து எனக்கு அந்த மக்களுக்கும் நான் போய் சேரணும்னு நான் நினைக்கிறேன். ஸோ இது வந்து என்ன அப்படின்றதுமே தாண்டி அந்த மக்களுக்கு தான் ரொம்ப தேவைப்படுது. அந்த மக்களுக்கு தான் அந்த கண்ணோட்டம் தான் அந்த மக்கள்கிட்ட போகணும். ஸோ இதோட எண்டு வந்து என்னவாக இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, மக்கள் வந்து இன்னும் எஜுகேட் ஆகணும்னு நான் நினைக்கிறேன். ஸோ இதோட நான் ஒரு சோஷியல் தாட்டில் சொல்கிறேன், இதோட ப்ராசஸ் எங்கே இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, இப்போ நாங்கள் சட்டம்ன்றது ஒரு கருவி தான், சட்டத்தில் தீண்டாமை வந்து ஒரு பாவ செயல் அப்படின்னாலுமே இங்கே அரங்கிறது அப்படின்னா அந்த இடத்துல ஏதோ இடிக்குதுல்ல. சட்டத்தை ஒரு கருவியே பயன்படுத்திட்டு இங்கே எஜுகேஷன் வந்து இல்லாமல் தான் இருக்குது. ஸோ அந்த எஜுகேஷனோட பாதிப்பு தான் இந்த மாதிரியான சக மனுஷன் வந்து சக மனுஷனாக ட்ரீட் பண்ணாத நிலைமைக்கு நம்ம வந்து தள்ளப்படுறோம். ஒருத்தன் கீழே ஒருத்தன் மேலே அப்படின்ற நிலைமைக்கு வந்து அகற்றணும். அந்த பொது புத்தி அகற்றணும் அப்படின்னா மக்களுக்கு எஜுகேஷன் வேணும். ஸோ மேலும் இந்த வீடியோ வழியாக நான் சொல்லிக்கிறது கேட்டுக்கிறது என்னென்னா, சக மனுஷன் எது வழியாக ஒடுக்கப்பட்டாலுமே அது தப்பு தான். அது சாதியாக இருந்தாலும் சரி, மதமாக இருந்தாலும் சரி, வர்க்கமாக இருந்தாலும் சரி, பாலினமாக இருந்தாலும் சரி, ஸோ எது வழியாகவும் ஒரு சக மனுஷன் ஒடுக்கப்பட்டாலுமே தப்பு தான். இந்த மாதிரி இப்போது எனக்கு ஒரு பிரச்சனை, அந்த பையனுக்கு ஒரு பிரச்சனை அப்படின்னா எனக்கு ஒரு பிரச்சனைனா அவங்க வருவான், எனக்கு ஒரு பிரச்சனைனா அங்கே போகணும். இப்போ அவனுக்கு ஒரு பிரச்சனை நடக்கும்போது நான் போகாமல் இருக்கும்போது எனக்கு ஒரு பிரச்சனை அவங்க வரமாட்டாங்க. ஸோ மனிதம்ன்றது ஒரு சங்கிலி மாதிரி தான். ஸோ அன்பால் இணைஞ்ச ஒரு பிணைப்பு தான். ஸோ சக மனுஷனை சக மனுஷனாக ட்ரீட் பண்ணுங்கள். ஸோ எல்லாருமே அன்பு செலுத்துங்க. இது மாதிரி இதுக்கு முன்னாடி ஏதாவது ஒரு பிரச்சனைகள் எதுவும் ஃபேஸ் பண்ணியிருக்கீங்களா? இந்த மாதிரி இஷ்யூஸு இன்வால்வ் ஆகி அதில் ஏதாவது பிரச்சனைகள் எதுவும் ஃபேஸ் பண்ணியிருக்கீங்களா? என்னோட கல்லூரியில் இந்த மாதிரி நான் ஃபேஸ் பண்ணியிருக்கேன். ஆக்சுவலாக இப்போயுமே சஸ்பென்ஷன் தான் இருக்கேன். ஸோ சஸ்பென்ஷன் இருக்கீங்க? ஆமாம். ரீசன் இல்லை, இதே மாதிரி தான். ஸோ இங்கே நடக்கிற ஒடுக்குமுறைகளுக்கு எதிராக அங்கே வந்து பேசினேன். ஸோ இதே மாதிரி தான் அங்கே வந்து மாணவர்களோட உரிமைகள் வந்து பறிக்கப்படுது, ஸ்டூடெண்ட்ஸோட பாடி ஒப்பீனியன் இல்லாமல் எல்லாமே அங்கே வந்து நிறைவேற்றப்படுது அப்படின்றது எல்லாமே தெரிய வந்தது. அங்கே இருக்கிற மாணவர்களோட ஜனநாயகத்தை சீர்குலைக்கிற மாதிரியான விஷயங்களை வந்து எங்களோட கல்லூரி நிர்வாகம் வந்து மேற்கொண்டாங்க. ஸோ எம்சிசி கல்லூரி நிர்வாகம் வந்து அங்கே வந்து மேற்கொண்டாங்க.
அதுக்கு எதிராக கேள்வி கேட்க போய் எங்கள் மேலே வந்து ஃபால்ஸ் அலிகேஷன்ஸ், நீ எப்படி ஃபேக்கல்ட்டிக்கு எதிராக பேசலாம் அப்படின்ற மாதிரி என்னையும் என்னோடய ஃப்ரெண்டு என்னோடய தோழி இருக்காங்க. ஸோ அவங்களையுமே சஸ்பெண்ட் பண்ணியிருந்தாங்க. என்னை வந்து இந்த 6 மாதம் சஸ்பெண்ட் பண்ணாங்க. 6 மாதம் சஸ்பென்ஷன் வந்து எதுக்காக அப்படின்னா ஃபேக்கல்ட்டி அகேன் அங்கே மெயின் ரீசன் நீ ஃபேக்கல்ட்டி அகேன்ஸ்டாக பேசிட்டேன் அவ்வளோதான். அவங்கள வந்து 14 டேஸ் வந்து சஸ்பெண்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ என் கல்லூரி வந்து ரொம்ப ரொம்ப அருமையான ஒரு கல்லூரி. எந்த மாதிரினா ஜஸ்டிஸ் சந்துரு, ஜெமினி கணேசன் இந்த மாதிரியான ஒரு ஆளுங்கள் வந்து படித்த ஒரு கல்லூரியில் வந்து ஜனநாயகம் சீர்குலையும் போது மாணவர்களால் அது பொறுத்து கொள்ள முடியாது. ஸோ எல்லாருக்குமே இருக்கும்ல, எங்கள் காலேஜ் இது ஏன் இந்த மாதிரிலாம் பண்ணுறீங்க, எல்லாமே மாறிட்டு இருக்கு, கண்ணெதிராக மாறும்போது எல்லாமே கண்ணெதிராக பார்க்கும்போது அதை பார்த்துட்டு சும்மா இருக்க முடியல. ஸோ அந்த மாதிரி எல்லாமே அங்கே கேட்க போய் தான் இந்த மாதிரி சஸ்பென்ஷன் ஆனது. ஸோ இந்த மாதிரியான இது எல்லாமே நான் ஃபேஸ் பண்ணியிருக்கேன். இன்னும் கல்லூரியில் இப்போயுமே அந்த சஸ்பென்ஷன் வந்து தொடர்ந்துட்டு தான் இருக்குது அந்த இதுலேருந்து. இப்போ இது மூலமாக நீங்கள் என்ன சொல்ல வரீங்க, இந்த சஸ்பென்ஷன் இப்போ ரிலேட்டடாக இப்போ வேறு ஏதாவது நீங்கள் ஆக்ஷன் எடுத்தீங்களா, இதுக்கு முன்னாடி காலேஜில் எதுவும் பேசியிருக்கீங்களா? ஆ, இது தொடர்பாக இந்திய மாணவர் சங்கம் எஸ்எஃப்ஐ வந்து வெளியே வந்து போராட்டம் பண்ணாங்க. ஜான் 30 வந்து இன்சைட் கேம்பஸ் வந்து பசங்க வந்து போராட்டம் அறிவிச்சிருக்கும் போது 30 போலீஸை வந்து சுற்றி பேட்ரோல் போட்டாங்க. 4 கேட்லேயும் 7-8 போலீஸ் வந்து பேட்ரோல் போட்டாங்க. அண்ட் தென் இந்திய மாணவர் சங்கம் பிப்ரவரி 9 வந்து மாநில தலைவரோட எஸ்எஃப்ஐ வந்து ஒரு ஆர்ப்பாட்டம் பண்ணிட்டாங்க. மீடியாக்கள் வருது, பல பேரால் இதுவுமே பேசப்படுது, பல்வேறு தோழர்கள் வந்து அதை வந்து பகிர்றாங்க. இருந்துமே மேனேஜ்மெண்ட் வந்து அது வந்து எந்த ஒரு ரிவோக்கும் பண்ணல. அந்த இடத்துல விவேக் நான் அப்படின்றதையுமே தாண்டி இதை நான் எப்படி பார்க்குறேன் அப்படின்னா ஜனநாயகத்தோட சீர்குலைவை தான் பார்க்குறேன். அவங்க என் மேலே எடுத்திருக்க ஆக்ஷன் வந்து என்ன என் மேலே எடுக்கல அவங்க. ஸோ இதுக்கு முன்னாடியே நான் பண்ணி தான் வெஞ்சன்ஸ் வச்சு எடுத்திருக்காங்க. ஸ்டூடெண்ட்ஸ் இனிமேல் யாராச்சும் ஜனநாயகமாக பேசுனா, உங்களோட இந்த மாதிரிலாம் வந்து பண்ணிட்டு இருந்தால் மேனேஜ்மெண்ட் அகேன்ஸ்டாக நீங்கள் பண்ணால் நான் உன்னை எப்படி தான் பண்ணுவேன், தூக்கி வெளியே தான் போடுவேன் அப்படின்ற மாதிரிலாம் சொல்லியிருக்காங்க. அங்கே நிறைய அபியூசஸ் எல்லாமே நடந்திருக்கு. அபியூஸ் பண்ண ப்ரொஃபஸர்ஸ் எல்லாமே உள்ளே உட்காந்துருக்காங்க. அதை கேள்வி கேட்ட பசங்க எல்லாமே இப்போ வெளியே இருக்காங்க. இது எப்படின்னா இப்போது ரீசெண்டாக ராகுல் காந்தி வந்து வெளியமைச்சாங்களே எம்பி பதவியில் தூக்கிட்டு 2 ஆண்டு சிறை. இதோட நான் கனெக்ட் பண்ணி பார்க்குறேன். அவர் பார்லிமெண்ட்டில் உள்ளே போயிட்டு என்ன கேள்வி கேட்டாரோ அதிகார வர்க்கத்துக்கு எதிராக அவரை வெளியமைச்சிட்டாங்க. ஸோ நான் அங்கே இருக்கிற அதிகார வர்க்கத்துக்கு எதிராக நான் கேட்ட கேள்வினால இப்போ எங்களை வெளியமைச்சிருக்காங்க. ஸோ இந்த சஸ்பென்ஷன் வந்து ரிவோக் பண்ணால் அடுத்த ஸ்டூடெண்ட்ஸ் வந்து இந்த மாதிரி பயப்பட மாட்டாங்க, வந்து கேள்வி கேட்க இது பண்ணோம். அவங்களோட அந்த பயம் தான் அவங்களை இன்னொன்றும் தூண்டுது. இந்த மாணவர்களோட பயம் தான் மேனேஜ்மெண்ட்டோட ஆயுதமாக இருக்குது. இவங்க என்கிட்ட ப்ராக்டிக்கல் இருக்குது, மார்க் இருக்குது, செம் இருக்குது அப்படின்னு சொல்லி சொல்லி மாணவர்கள் வந்து ரொம்ப பயப்பட்டு வச்சுருக்காங்க. ஸோ மாணவர்கள் எல்லாமே ஒன்றா இருந்தால் அவங்களோட உரிமைகளை அவங்க பாதுகாத்துக்கலாம். நிச்சயமாக நீங்கள் வந்து இந்த விவகாரத்தை பொறுத்த வரைக்கும் நீங்கள் உங்களுக்கு தெரிஞ்சோ தெரியாமலோ மிகப்பெரிய அளவில் அந்த சமூகத்துக்கு வந்து ஒரு நல்லது செஞ்சுருக்கீங்க அப்படின்றத தான் நம்மளால் பார்க்க முடியுது. அதில் முதற்கட்டமாக என்னுடைய வாழ்த்துக்களை தெரிவிச்சிருக்கிறேன், எங்களுடைய சேனல் மூலமாக வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கிறேன். இதுபோன்று சமூகத்தில் நடக்கக்கூடிய இந்த ஏற்றத்தாழ்வு விஷயங்களை வந்து நம்ம மக்கள் மத்தியில் எடுத்து சொல்லக்கூடிய ஒரு வேலை தான் நம்முடைய ஊடகத்தினுடைய வேலையாக இருக்குது. ஸோ அந்த விஷயத்தை வந்து நம்ம தொடர்ந்து செய்யணும் அப்படிங்கிறதே நான் அந்த இது மூலமாக கேட்டுக்கிறேன். பல்வேறு நெருக்கடிகளை கூட நீங்கள் ஃபேஸ் பண்ணலாம் இது மூலமாக. ஆனால் அதையெல்லாம் வந்து நீங்கள் எந்த ஒரு அழுத்தத்துக்கும் நீங்கள் வந்து இணங்கிடாமல் தொடர்ந்து வந்து இது மாதிரியான விஷயங்களை வந்து தொடர்ந்து செய்யணும் அப்படிங்கிறத எங்களுடைய சார்பாக நான் மனமார்ந்த வாழ்த்துக்கள் தெரிவிக்கிறேன். எங்களுடைய சேனலுக்கு வந்து நேர்காணல் தெரிவிக்க மிக்க நன்றி. நன்றி சார்.